விடாத இந்த மலையில் விடாமல் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பொண்ணோட பேர் ஆல்டியா ஜான்சன், ஆங்கிலோ இந்தியா. கார்பரேட்டில் வேலை 80,000 ரூபா சம்பளம். 80,000 ரூபா சம்பளம் வாங்கினா ஆக்டிவா டயர் பஞ்சர் ஆகாதனா? இல்லை, பஞ்சர் ஆகணும்னா பஞ்சர் ஆகத்தான் செய்யும். கற்பழிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 65 வயது முதியவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருவாரூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கரூர் மகளிர் விரைவு நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. இந்தியாவில் சராசரியாக ஒரு நாளைக்கு 92 பெண்கள் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவதாக காவல்துறையின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஹலோ, அப்படி பார்க்காதீங்க. உங்களை ரேப் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல. உங்களை மாதிரி நானும் மலைக்கு ஒதுங்கின ஒரு ஆள், மலைக்கு நடுங்கிட்டு இருக்க ஒரு ஆள். ஓகே, அவ்வளோ நடந்ததுன்னா ஹாஃப் அடிக்க வேண்டியது தானே. ஆளை பாரு. ஹேய் ஏயா, என் கால் இதுக்கு பார்க்க. பார்த்து ரசிக்கிற அளவுக்கு உங்கள் கால் ஒன்று அவ்வளோ அழகாக இருக்கு. ஏதாவது சொல்லிட போகிறேன், பேசாமல் நில்லுங்க. கவலைப்படாம பேச வச்சு ஸ்கர்ட் போட்ட அழகான பொண்ணுக்கிட்ட தாடி வச்ச அலங்கோலமான பையன் எதை சார் சொல்லுவான்? ஹி டோல்ட் அஸ் லவ் ஸ்டோரி, அதே பழைய சிம்பத்தி ஸ்டோரி. பேரு பிரபுநாத், படித்தது இங்கிலீஷமே, ஊர் கூவம். கூவங்கிறதுனால நான் ஆறுவேன் நினைக்காதீங்க. நானும் சரி, எங்கள் ஊர்லேருந்து கிளம்புன கூவம் ஆறும் சரி, சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நாராம தான் இருந்தோம். ஊரில் உறவுன்னு சொல்லிக்க கடைசியாக இருந்த அப்பாவும் இறந்து போக, அவர் பார்த்த விவசாயம் அவருக்கு முன்னாடியே செத்து போக, வேலை தேடி சென்னைக்கு வந்தேன். சென்னைனா வட சென்னை இல்லை, தென் சென்னை இல்லை, தரமணிக்கு அந்த பக்கத்து சென்னை, புதிய சென்னை. அந்த ரோடை பார்த்தோன்னே எனக்கு வேலை கிடச்சிடும் நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அந்த ரோடு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பேரில் இருந்துச்சு, எம்ஜிஆர் சாலை. விவசாயி நினச்ச மாதிரி கால் சென்டரில், அயல்நாட்டு கம்பெனி கால் சென்டரில் அயல்நாட்டுக்காரனோட பேசுகிற வேலை கிடைச்சது. ஹாய், தேங்க்ஸ் ஃபார் காலிங் இன் ஜான், இட்ஸ் தாமஸ் யூ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? வாங்கின 12,000 ரூபா சம்பளத்துக்கு காதில் ரத்தம் வராதான் மிச்சம். ஏன்டா இந்த வேலைக்கு சேர்ந்துருந்துச்சு? நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, என் ஆஃபீஸ்க்கு 8th ஆஃபீஸில் ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்த சௌமியா, அபூர்வ சௌமியா. அது என்ன அபூர்வம்னு கேட்டிங்கன்னா, அந்த எம்ஜிஆர் ரூட்லேயே ஜீன்ஸுக்கு லாங் டாப் போட்டு வந்த அந்த காலத்து சரோஜா தேவி அவள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, சுடிதாருக்கு துப்பட்டா போட்டு வந்த வைஜெயந்தி மாலாவும் அவள் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, சேலை கட்டிட்டு வந்த அஞ்சலி தேவியும் அவள் மட்டும்தான். என்ன ஒரே பிரச்சனை, பப்பா அழுவா? இன்னைக்கும் ஏன் சாமி அழுகிற? டீம் லீடர் ஆபீஸ் கடிக்கடி சேலை கட்டி வரவேனான்னு சொல்றான். என்ன கூட தான் ஆபீஸ்ல தாடி எடு தாடின்னு சொல்றான். என்ன சாமியா, இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? எடுக்க போறியா? ஏன், நல்லா இருக்கா? இல்ல, எடுத்தா இன்னும் கேவலமா இருக்க, அதான் சொன்னேன்.
குட் நியூஸ். என்ன? அடுத்த மாதம் ஆன் சைட் யூஎஸ் அனுப்புறது ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. சூப்பர் சாமியா, சூப்பர். அங்கேயே அப்படியே வேறு ஏதாவது வேலை கிடச்சி செட்டில் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். சரி, அதுக்கு எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் தேவைப்படும். உன்கிட்ட இருக்கா? பணத்தை உள்ளவை. எப்படா? நீ கேட்டால் 3 லட்சம் ரூபான்னு 30 லட்சம் ரூபா கூட 3 நிமிஷத்தில் திருடியாவது கொண்டு வரும். அப்புறம் ஏன் 30 நாள் ஆச்சு? சௌமியா, முத வாங்க போறேன். தேங்க்ஸ். அதிலிருந்து அடுத்த 3 மணி நேரத்தில் சென்னையை விட்டு கிளம்பி போனான். என்னமோ மாதிரி இருந்துச்சு. வேலைக்கு போக பிடிக்கல, தூங்க பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல. நல்ல வேலை ஸ்கைப்புங்கிற ஒன்று மட்டும் இல்லைனா நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அமெரிக்கா போய் எதுக்கு அழுகுறீங்க அபூர்வ சௌமியா? எனக்கு நைட் என்ன தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன ரொம்ப மிஸ் பண்றியா? இல்ல, ஜெட் லாக். அடி பாவி, நான் தான் டெய்லி நைட் தூங்காம கால் சென்டர் போறேன். இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்களா? உனக்கு எதுக்குமே அழுகே வராதுல்ல. பாரு, ஒரு நாள் உன்னை நல்லா அட வைக்கிறேன். சரி, கண்ணை தொடச்சிட்டு நீ தூங்கு. தூக்கம் தூக்காத, தூக்காத பேசு. எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது, தூங்குறேன். தெரியலையா? எம்ஜிஆர் சாலையில் இருக்கிற வரைக்கும் சரோஜா தேவியா, அஞ்சலி தேவியா, வைஜெயந்தி மாலாவா இருந்த என் அபூர்வ சௌமியா ஆன் சைட் போனதுக்கப்புறம் எப்படி இப்படி பயங்கரமா மாறினாங்கிறத என்னால் இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியல. ஏய், இழுத்து போட்டு வந்தாலே ஏன்னு பாக்குறதுக்கு இது என்ன நம்மூரா? அதெல்லாம் இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா பிரபு, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. நான் இப்போ ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கேன், அப்புறமா பேசுறேன். ப்ளீஸ் பிரபு, புரிஞ்சுக்கோ. நானே கூப்பிடுறேன்னு சொல்ற. நானே கூப்பிடுறேன்னா அதுக்கப்புறம் அவளா கூப்பிடுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பாய். வேற ஃபோன் பண்ணனும் தோணுச்சே. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? சொல்ல. இல்ல, நீங்க வேற வேலையும் கடிக்கல. நீ கொடுத்த 3 லட்சம் ரூபாய் எப்படி திருப்பி கொடுப்பேன்னு தெரியல. வீட்ல வேற பிரச்சனை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ வா, நான் பாத்துக்கறேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கோபப்படாம கேக்குறியா? என்ன? நான் இங்க ஒருத்தர பார்த்தேன், இந்தியன் தான். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கறன்றாரு. அவர்கிட்ட சிட்டிசன்ஷிப் கூட இருக்கு. அதுக்கப்புறம் அவங்கிட்ட பேசவே இல்லை. அவ போன் வேலை செய்யாம போச்சு. அனுப்பின மெயில் எல்லாம் பவுன்ஸ் ஆச்சு. என் தொடர்பு எல்லைக்கு வெளியில் தொலைஞ்சு போனான். போகிறதுக்குன்னு இடம் இல்லாதப்ப எல்லாரும் எங்கே போவாங்களோ அங்கே தான் நானும் போனேன். ரயில்வே ஸ்டேஷன், தரமணி. தாடி வளர்ந்துச்சு, கதை முடிஞ்சது. ஹலோ, நான் தள்ளட்டுமா? ஓகே.
இவர் தாங்க ஆடிக்கார் அடிச்சு போட்டு போனால். நேம் ரவி, சர்நேம் சமர், ஊர் நவாடா, ஸ்டேட் பீகார். தொண்டக்குடியில் துடிச்சிருக்கக்கூடிய இந்த உயிர் எந்த நொழியில் நிற்கும்னு நமக்கு தெரில. நின்னாலும் அவர் மனைவிக்கும் ரெண்டு குழந்தைங்களுக்கும் அந்த தகவல் போய் சேருமானும் நமக்கு தெரில. பட் அதை பற்றி நமக்கு என்ன கவலை? அவர் வேலை பார்த்த அந்த பில்டிங்லேருந்து நாம் நம்ம கதையை ஃபாலோ பண்ணுவோம். சி, லவ் இஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப். யூ ஷுட் செலிப்ரேட் லைஃப், பி ஹாப்பி, மூவ் ஆன். நான் உங்ககிட்ட கதை சொன்னது அட்வைஸ் கேட்கறதுக்காக இல்லை. நீங்களே அந்த பஸ் ஸ்டாண்ட் சொல்லியிருப்போம், அந்த கல்லுக்கிட்ட சொல்லியிருப்பேன், அந்த மலைக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஐ டோன்ட் லைக் அட்வைசஸ். ஸோ சி, இப்போலாம் லவ் ஃபெயிலியர்னா க்ளீனாக ஷேர் செஞ்சுட்டு, அழகான ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிவிட்டு, ஸ்டேட்டஸை சிங்கிள்னு மாற்றிட்டு தான் லவ் ஃபெயிலியர். இப்படி தாடிலாம் வச்சுக்கிறது ரொம்ப ஓல்ட் ஃபேஷன். திஸ் இஸ் நாட் அட்வைஸ், ஜஸ்ட் அன் அப்டேட். ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் அப்டேட். மேடம், வண்டி ரெடி. ஓ, தேங்க்ஸ். எங்கேயாவது ட்ராப் பண்ணுமா? ஹலோ, நான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்டேன். நானும் வண்டியை தள்ளுறேன்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் கேட்டேன். தள்ள விட்டீங்களே, 2 கிலோமீட்டர் ஓட்டுங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இந்த தாடி இதெல்லாம் லவ் ஃபெயிலியர் மட்டும் இல்லைங்க, நான் ஒரு தீஃப், திருடன். அந்த 3 லட்சம் ரூபா கொடுத்தேன்னு சொன்னல, எப்படி கொடுத்தேன்னு சொன்னா? ஐயா, 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 பணம் தர ஐயா. இன்னொருத்தருக்காக திருடுறது பெரிய தப்பு. அதில் இன்னொருத்தர் திரும்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் திருடுறது ரொம்ப பெரிய தப்பு. என்னால் இன்றைக்கு வரைக்கும் அந்த பணத்தை திருப்பி கொண்டு போய் கொடுக்க முடியல. வாழ்க்கை முழுக்க திருடுங்கிற குற்ற உணர்ச்சியோடு வாழ்றது எவ்வளோ பெரிய அவஸ்தைன்னு திருடி பார்த்தா தான் புரியும். நான் 2வது படிக்கிறப்போ என் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு ரப்பரை திருடினேன். ஜாஸ்மின் வாசம் அடிக்கிற பிங்க் கலர் ரப்பர், 3 ரூபாயோ 3 லட்சம் ரூபாயோ திருட்டு திருட்டு தான். நானாவது ஆசைக்கு திருடினேன், நீங்கள் தேவைக்கு தானே திருடினீங்க. அது கூட திருப்பி கொடுக்கணும்னு நெஞ்சுதானே. இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ் இன் லைஃப், யூ ஹேவ் டு மூவ் ஆன். நான் ஒரு திருட மட்டும் இல்லைங்க, ஒரு கொலகார், மர்டரர். வாட்? சௌமியா ஃப்ளைட் ஏற்றிட்டு வந்த நைட்டில் ரொம்ப லேட்டாக தான் அன்றைக்கி சாயங்காலம் நியூஸ் பேப்பரை பார்த்தேன். 65 வயது மதிக்கத்தக்க ரஹீம் என்கிற பெரியவரின் உடல் வேளச்சேரி ரயிலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் மாரடைப்பால் காலமாகி இருக்கலாம் என ரயில்வே போலீசார் தெரிவித்தனர். அவர் ஹார்ட் அட்டாக்ல தானே இருந்திருக்கார். நான் பணம் எடுக்கிறப்ப அவர் உட்கார்ந்திருந்தார். அடுத்த நாள் சாயங்காலம் நியூஸ் பேப்பர்ல அவர் படுத்திருந்தார். ஒருவேளை பணம் எடுத்ததுக்கு அப்புறம் முழிச்சு பார்த்து பணம் இல்லைன்னு தெரிஞ்சு அதுல செத்துந்தார்னா? ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஹலோ, ஹலோ, என்ன வேணும்? மலைக்காக ஒதுங்கியிருக்கேன். ஆ, உட்காருங்க சார். ரஹீம் பாய். நீங்க? அவர் என்னோட பெரியப்பா. ஆ, வெயிட் பண்ணுங்க சார், வந்துடும். எந்த கடையில் வாங்க? ப்ளீஸ், இல்லை ஒன்று நல்ல கடை மாதிரி. யார் யார்? ரஹீம் பாய் சார். இந்த பொருள்லாம் செக் பண்ணிட்டு கையில் போடு. சார், சார். என்னம்மா? சார், 5 லட்சம் ரூபாய் இருக்கும், நாங்கள் வெறும் 5000 ரூபாய் தான் சார் இருக்கு. அப்போ அந்த பணம் பாரியா திருடுறேன், லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு திருடுறேன். மன்னிச்சுக்கோங்க சார், 3 லட்சம் ரூபாய் எடுத்துட்டேன். இந்த 3 லட்சம் ரூபாய் இருந்தால் என் வாழ்க்கை மாறிடும். 3 மாதத்தில் திருப்பி கொடுத்துட்றேன். உங்க அட்ரஸ் நோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சார். மன்னிக்கணும் பிரபுநாத், பேரெல்லாம் எழுதி வச்சிருக்காயா? நம்மளோட பெரியாள பம்பு. ஆமா ஆமா, சரி, அந்த கட்ட ரூபாய் அப்படியா?
உடல் ஏதாவது உருவிட்டியா? அப்படியே இருக்கு சார், ஒன்று தொண்ணூத்தஞ்சு. அப்போ இன்சுக்கு 75, சப்புக்கு 75, நம்ம மூணு பேர்த்துக்கு எல்லாம் கவரில் போட்டு சரி பண்ணிடணும். என்ன எப்படியோ இந்த மாதம் ஆஸ்பத்திரி செலவுக்கு வழியை காட்டிட்டேன். இவ்வோத்து பெயர்த்தோ என்னவனின் திருடன் நம்மிடம் திருடுவான், போலீஸ்காரர்கள் திருடனிடமும் நம்மிடமும் திருடுவார்கள், ஹாஸ்பிட்டல்காரர்கள் திருடன் நாம் போலீஸ் என்று எந்த பாரபட்சமும் இன்றி எல்லோரிடமும் திருடுவார்கள். வாழ்க ஜனநாயகம். தேங்க்ஸ். என் வீடு இந்த பக்கம், உங்கள் வீடு எங்கே? என்னோட ரூம் இந்த ஆரஞ்சு கலர் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் போட்ட ப்ளூ கலர். ஹலோ, உங்களுக்கு எதுங்க என் ரூமு? நீங்கள் யாருனே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்னால தான் என் கதையை உங்ககிட்ட சொன்னேன். இனிமேல் நீங்கள் தெரியாமல் பார்த்தா கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க ப்ளீஸ். பாய். ஹலோ, உங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் மூணு அட்வைஸ். என்ன? ஒன்று, இனிமேட்டு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட உங்கள் கதையை சொல்லாதீங்க, ஏன்னா எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓ, அப்புறம் ரெண்டு, நீங்கள் மட்டும் திருடல, அந்த போலீஸ்காரனும் திருடினாங்க, நானும் திருடிருக்கேன். உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ யாரும் ஒருத்தர் சாகிறதுக்கு காரணமாக இருப்பாங்க. ஸோ யூ ஷுட் ஜஸ்ட் மூவ் ஆன். அதானே? ஓகே, பாய். இருங்க, இன்னொன்று இருக்கு. என்ன? இனிமேல்ட்டு சிகரெட் பிடிக்காதீங்க. ஏன், புற்றுநோய் வருமா? இல்லை, உங்களுக்கு பிடிக்க தெரியல, அதான். பாய். ராமேஸ்வரம் மீனவர்கள் தனுஷ்கோடி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 3 பேர் உயிரிழந்தனர். தனுஷ்கோடி கடல் பகுதிக்கு 4 சிறிய கப்பல்களில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த 100க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினர். இதில் குண்டு காயமடைந்த 3 மீனவர்கள் உயிரிழந்தனர். கடந்த ஓராண்டில் 24வது முறையாக இத்தகைய தாக்குதல் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. என்ன பாக்குறீங்க? இல்ல, போலீஸ் ஏதாவது கூட்டிட்டு நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நேத்து பார்த்தா 4 நாள் சாப்பிடாத பரதேசி மாதிரி இருந்தீங்க. பாருங்க, இதெல்லாம் முயக்குது. இந்த பக்கமா வந்த உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொடுக்கலான்னு. ரொம்ப நன்றிங்க. ஸ்டேஷனுக்கு போங்க, வரேன். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா இலங்கை அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மழை குறுக்கிட்டதால் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி இந்திய அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த வெற்றியின் மூலம் ICC தரவரிசையில் இந்தியா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏங்க, நீங்க பாட்டுக்கு ரூமுக்கு வரீங்க? நானே ஓசியில தங்கியிருக்கேங்க. உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு பார்க்க வந்துச்சுன்னு தெரிஞ்சது துரத்தி விட்டுருவானுங்க. அது மட்டும் இல்ல, நான் ஒரு பையன், தாடி வச்சு ஒரு பையன், உங்களை அதை பண்ணிட்டேனா? ஏங்க சிரிக்கிறீங்க? உங்களாலலாம் எதுவும் பண்ண முடியாது. ஹலோ, பின்ன ரோட்ல பார்த்து ஒரு பொண்ணு கிட்ட நான் திருடேன், நான் கொலக்காரன், ஒரு பொண்ணு என்ன மாத்தி போயிடுச்சு, ஐ எம் டிப்ரெஸ்ட், இந்த மாதிரி மொத்த வரலாறு யாராவது சொல்வாங்களா? ப்ளீஸ், யூஆர் அன் இன்னசென்ட் ஃபூல். எனக்கு தெரிஞ்சு என் காலை பார்த்து அழகா இல்லைன்னு சொன்ன முதல் ஆளு நீங்க தான். கொஞ்சம் ஹைட் ஒரு 5.11. ஓ, ஹீல்ஸ் போட்டிருக்கீங்களே, 5.9 இருக்கு. வெயிட் ஒரு 60 kg. 34, 28, 36. ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏங்க எப்படி பச்சை போய் சொல்கிறீங்க? ஏன் போயின்னு நினைக்கிறீங்க? அப்புறம் என்னங்க, தமிழ்நாட்டில் கல்யாணமான எந்த பொண்ணுக்குங்க 28 சைஸ் இடுப்பு இருக்கும்? எல்லாமே எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. நல்லா சாப்பிட்டு டிவி பார்த்து மதியானம் நல்லா தூங்கிட்டு கிடைக்கல, ஆனால் ஒரு நல்ல குடிப்பையன் கிடைச்சிருக்கான். ஹாவ் அ சன். ஏங்க, நான் உங்கள்கிட்ட ரூம் குறை சொல்ல உங்கள்கிட்ட சாண்ட்விச் கேட்கல, நீங்களா வந்தீங்க, நீங்களா பேசுனீங்க. அப்புறம் ஏங்க போயிடலாம், சின்ன பையனாக இருக்காங்க, ஆனால் கூட ப்ரப்போசி ஓகே. உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக கூட இருக்கணும்னு நான் நினைக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ரேஞ்சர், லெட்ஸ் பெட்டர் பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகே, பாய் ஸ்ட்ரேஞ்சர்.
பேயா பெய்கிற மலையில் ஒரு தாடிக்காரங்கிட்ட நின்று ஒரு பொண்ணு எப்பட்றா அவன் கதையை கேட்பான்னு உங்களுக்கு தோணுச்சா? சரி, அதுவாது பரவாயில்ல. அடுத்த நாள் காலையில் அவன் கதவை தட்டி அவளே எப்பட்றா ஒரு சாண்ட்விச் கொண்டு வந்து கொடுப்பான்னு உங்களுக்கு தோணுச்சா? சரி, அதுதான் பரவாயில்ல. 34, 28, 36 ஒருத்த சைஸ் சொன்னதுக்கப்புறம் அவனை செருப்பக்கள்கிட்ட அடிக்காமல் ஒரு பொண்ணு நின்று அவங்க கூட எப்பட்றா சிரித்து பேசிட்டு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சா? தோணிருக்கும், கண்டிப்பாக தோணிருக்கும். ஆனால் உங்களுக்கு யாருக்கும் இந்த ஏரியில் எப்பட்றா இவங்களாம் இவ்வளோ பில்டிங் கட்டாங்கன்னு தோணலையில்ல? அப்போ இதுவும் தோணக்கூடாது. என்னடா ஏரியில் வீடு கட்டுறதுக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தம் இருக்கானா? இருக்குது. அது எப்படின்னா, அதான் மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறது. அதாகப்பட்டது பெருமக்களே, உங்களுக்கு மொட்டைத்தலை புரிஞ்சால் மொட்டைத்தலை, முழங்கால் புரிஞ்சால் முழங்கால்.